ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ இஸ் ரெக்கார்டட் இன் தமிழ் லாங்குவேஜ் ஃபார் தமிழ் வியூவர்ஸ். வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டேட் மிஷின் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேட் மிஷின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆரி ஃப்ரேம்வொர்க் வந்து எதில் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஸ்டேட் மிஷினில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆரி ஃப்ரேம்வொர்க்கோட கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டேட் மிஷின் பற்றி நம்மளுக்கு வந்து பேசிக்கான ஒரு நாலேஜ் வேணும். ஸோ எப்போவுமே நம்ம பேசிக் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து அட்வான்ஸ்ட் டாபிக்ஸ்லாம் நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சீக்வென்ஸ்னால் என்ன, ஃப்ளோ சார்ட்னால் என்ன, மிஷின் டைப்ஸு, ப்ளஸ் என்னென்ன எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ரியல் டைம் சினாரியஸாக எடுத்திருக்கோம், டிராஃபிக் சிக்னல், ஏடிஎம் கார்டு, கெஸிங் நம்பர். ஸோ இந்த ரியல் டைம் சினாரியஸ் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேட் மிஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சீக்வன்ஸ் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். எதுக்கு வந்து நம்ம சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுவோம், சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னா, சீக்வன்ஸ் இஸ் எ சிங்கிள் பிளாக் ஆக்டிவிட்டி விச் எக்ஸிக்யூட்ஸ் ஆக்டிவிட்டி இன்க்ளூடட் ஒன் ஆஃப்டர் அனதர். அதாவது சீக்வன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர்னால், கண்டெய்னர் மாதிரி வச்சுக்கிங்க, அதுக்குள்ளே நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி போடுறீங்களோ அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா கனெக்டர்லாம் இல்லை, நீங்கள் ஒரு இடத்துல இருக்க கனெக்டர் வந்து இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு வந்து கனெக்ட்லாம் பண்ண முடியாது சீக்வன்ஸில். ஸோ அதை அடுத்தடுத்த ஆக்டிவிட்டி வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் சிங்கிள் பிளாக் ஆக்டிவிட்டினா என்ன, அந்த ஹோல் ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். இப்போ நான் இதை ஹைலைட் பண்ணி பார்க்குறேன்ல, அதுதான் வந்து சிங்கிள் பிளாக் ஆக்டிவிட்டின்னு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணலான்னா, ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வெப்பேஜிலேருந்து இல்லை ஒரு அப்ளிகேஷன்லேருந்து ஒரு கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் 5 to 6 டேட்டா இல்லை ஒரு பில்லிங் இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சீக்வன்ஸ் யூஸ் பண்ணலாம் வித் மினிமல் கண்டிஷன்ஸ். நிறைய கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து சீக்வன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ரீடபிளாக இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து இஃப் கண்டிஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்கள் சீக்வன்ஸ் ஓப்பன் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனே என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அதனால தான் வந்து மினிமல் கண்டிஷன்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இருந்தால் சீக்வன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டலோன் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லைனா ஃப்ளோ சார்ட்டில் ஒரு பார்ட்டாக கூட இருக்கலாம். ஸ்டாண்டலோன் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்னால் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ப்ராஜெக்டே சீக்வன்ஸ்குள்ளே கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒரு டேட்டா ஸ்க்ராப்பிங் மட்டும்தான் உங்களுடைய ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சுங்க, ஒரு வெப்சைட்டில் போயிட்டு டேட்டா ஸ்க்ராப் பண்ணி அது ஒரு எக்ஸலில் போட்டு அனலைஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் ப்ராஜெக்ட் அப்படின்னா, ஜஸ்ட் அதை வந்து ஒரு சீக்வன்ஸில் நீங்கள் போட்டுக்கலாம், அதுக்கு ஃப்ளோ சார்ட்டோ எதுவுமே தேவையில்லை. ஸோ உங்களுடைய ப்ராஜெக்டோட காம்ப்ளெக்ஸ் லெவலை பொறுத்து தான் வந்து சீக்வன்ஸாக ஃப்ளோ சார்ட்டை டிசைட் பண்ணும். ஸோ ஃப்ளோ சார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோ சார்ட் வந்து நிறைய ஆக்டிவிட்டி கண்டெய்ன்ஸ் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் கேன் பி கனெக்டட் டு ஒன் அனதர். நீங்கள் இருக்கிற ஆக்டிவிட்டியில் வந்து இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் என்ன ஒரு மெயின் அட்வான்டேஜ்னால் வந்து நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளோ சார்ட்னால் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே தெரியும், விசிபிளாகவே வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ளோ சார்ட். ஸோ ப்ராஜெக்ட் காம்ப்ளெக்ஸானால் கூட வந்து உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ சீக்வன்ஸுக்கு ஃப்ளோ சார்ட்டுக்குள்ளே நீங்கள் சீக்வன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் நம்ம ஸ்டேட் மிஷின் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு ஓவர் வியூ ஆட்டோ கொடுக்குறோம். இப்போ நீங்கள் கண்டிஷன் நிறையா யூஸ் பண்ணால் கூட இந்த ஃப்ளோ டிசிஷன்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக கண்டிஷன்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது ஃப்ளோ சார்ட்டில் தெரியும். ஓகே, ஸ்டேட் மிஷின் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஃப்ளோ சார்ட் சீக்வன்ஸ் பார்த்தோம். அப்புறம் இன்னும் எதுக்கு நான் ஸ்டேட் மிஷின் போகணும் அப்படின்றது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஸ்டேட் மிஷினுடைய எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கும் ப்ராஜெக்டில்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸ்டேட் மிஷின்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து எந்த டிவைஸ் வேணாலும் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிவைஸ்ன்னு எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்கும், இன்னொரு ஸ்டேட்லேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிராஃபிக் சிக்னல்னு வச்சுங்கிச்சிங்க, அது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறும். எனி டிவைஸ் சேஞ்சஸ் இஸ் ஸ்டேட் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு ஒன் அனதர் டியூ டு சம் ஆக்ஷன்ஸ் ஆர் டிஃபைன் டு பி ஸ்டேட் மிஷின். ஃபார் எக்ஸாம்பிள், டிராஃபிக் சிக்னல் வந்து மூணு ஸ்டேட்டில் இருக்கலாம், ஒன்று ரெட்டில் இருக்கலாம், இல்லை எல்லோவில் இருக்கலாம், இல்லை ஆரஞ்சில் இருக்கலாம். ஸோ ரெட்டில் இருக்கும்போது அது ஒரு ஸ்டேட்டு, எல்லோவில் இருக்கும்போது அது ஒரு ஸ்டேட், க்ரீனில் இருக்கும்போது அது ஒரு ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். இல்லைனா ஏடிஎம் மிஷினை கூட சொல்லலாம். ரீடிங் கார்டு ரீட் பண்ணும்போது ரீட் ஸ்டேட்டு, நம்ம மணியை கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ஸ்டேட் மிஷின் சொல்லுவோம். அதாவது ஸ்டேட் மிஷின் ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஐபாத் ஸ்டேட் மிஷின் ஆக்டிவிட்டது ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம வந்து ஸ்டேட் ஆக்டிவிட்டீஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஸ்டேட் மிஷின் ஆக்டிவிட்டி.
ஸோ ஏடிஎம் மிஷின் வந்து நம்ம பார்த்தோம், ஜஸ்ட் ரியல் டைம் சினாரியோஸ்க்காக வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியுன்றதுக்காக டிராஃபிக் சிக்னல் ஏடிஎம் மிஷின் எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸ்டேட் மிஷினோட டைப்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு இருக்குது, ஃபைனட் ஸ்டேட், இன்ஃபைனட் ஸ்டேட்ன்றது. அதாவது எந்த ஸ்டேட்டில் இருக்குன்ட்டே உங்களுக்கு ஒரு டிவைஸ் தெரியாது அப்படின்னா எந்த ஸ்டேட்டில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களா, அது வந்து இன்ஃபைனட் ஸ்டேட். ஃபைனட் ஸ்டேட்னா இந்த ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக் சிக்னலாக அது இட் கட் பி எய்தர் இன் ஒன் ஸ்டேட், இல்லை ரெட் சிக்னலாக இருக்கலாம், இல்லை எல்லோவாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கும் அந்த மூணு ஸ்டேட்டில். ஸோ அதுதான் வந்து ஃபைனட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்ஃபைனட் ஸ்டேட்னா மெனி ஸ்டேட்ஸ் அண்ட் கெனாட் பி ரீடிஃபைன்டு, அது எப்போ வேணாலும் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்ட்டு நம்மளால் கெஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இவன் எப்போ எந்த நேரத்தில் எப்படி இருப்பானே தெரியாதுரா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிற ஒரு டிவைஸ் தான் வந்து நம்ம வந்து இன்ஃபைனைட் ஸ்டேட்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட் மிஷினில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான டைப்ஸு, ஃபைனட் ஸ்டேட், இன்ஃபைனைட் ஸ்டேட். பட் நம்ம வந்து ஆரி ஃப்ரேம் ஒர்க்லேயும் சரி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபைனட் ஸ்டேட் தான். ஓகே, இப்போ நம்ம ஆக்டிவிட்டீஸ் போகலாம். ஸ்டேட் மிஷின் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இருக்கும், ஃபைனல் ஸ்டேட், இது ரெண்டுமே வந்து ஸ்டேட் மிஷின்ற கண்டெய்னருக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்டேட் மிஷின்றது ஜஸ்ட் எ கண்டெய்னர், அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டேட்டுன்ற ஆக்டிவிட்டி ப்ளஸ் ஃபைனல் ஸ்டேட் அப்படின்ற ஆக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அது ஸ்டூடியோவில் வந்து ஸ்டேட் மிஷின் இல்லாமல் வேறு எங்கேயும் நீங்கள் ட்ராக் பண்ணால் கூட வந்து ஸ்டூடியோவில் வந்து ட்ராக் ஆகாது. நீங்கள் ஒன்லி அது கண்டெய்னரில் உள்ளே தான் வந்து ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ண முடியும். நான் ஜஸ்ட் ஒரு டெமோ காட்டுறேன் உங்களுக்கு, ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். சீக்வன்ஸ் நம்பர் டெலீட் பண்ணிட்டேன், ஸ்டேட் டைப் பண்ணுறேன், இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன், ஸ்டேட் மிஷின் ட்ராக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் ஸ்டேட்டு, ஸ்டேட், ஸ்டேட் மிஷின், ஸ்டேட் மிஷின் ட்ராக் பண்ணுறேன், எதுவுமே ட்ராக் ஆகலை. ஃபைனல் ஸ்டேட் ட்ராக் பண்ணேன், ட்ராக் ஆகலை, ஸ்டேட்டும் பண்ண ஆகலை. இப்போ ஸ்டேட் மிஷின் நான் ட்ராக் பண்ணிட்டேன், இப்போ வந்து ஸ்டேட் ட்ராக் பண்ணுறேன், என்னால் பண்ண முடியுது. ஃபைனல் ஸ்டேட் ட்ராக் பண்ணுறேன், இதுவும் என்னால் பண்ண முடியுது. ஓகே, ஜஸ்ட் இதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட் மிஷினில் மட்டும்தான் நீங்கள் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட் ஆக்டிவிட்டியும் வந்து ட்ராப் பண்ணலாம். ஸோ திருப்பி நம்மளுடைய கிளாஸுக்கு போகலாம். ஸோ ஸ்டேட் மிஷின் கண்டெய்னர், அதில் வந்து ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட் அதில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் அவுட் சைட் ஆஃப் தட் கண்டெய்னர் வந்து யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்சனாக கூட கேட்கலாம். இன்னொன்று வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வந்து இனிஷியல் ஸ்டேட்டில் வந்து ஒன்லி ஒன் இனிஷியல் ஸ்டேட் தான் இருக்கலாம், பட் ஆனால் மோர் தென் ஒன் ஃபைனல் ஸ்டேட் இருக்கலாம். இதுவும் வந்து ஒரு ரிமெம்பர் பாயிண்ட்டு. ஸோ இது ரிமைண்ட் பண்ணி எப்போ வேணாலும் கேட்கலாம். ஸோ இன்டர்வியூவில் போகும்போது உங்களுக்கு இது கேட்கலாம், இதோ ஒரு ரிமெம்பர் பாயிண்ட்டு. ஸோ ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டேட் ஆக்டிவிட்டி டிசைனர். இப்போ ஸ்டேட் ஆக்டிவிட்டி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே என்ன இருக்குன்னா என்ட்ரி ஸ்டேட், எக்ஸிட் ஸ்டேட் ரெண்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்டேட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணி ஸ்டேட் ஆக்டிவிட்டி ட்ராக் பண்ணி ஸ்டேட் மிஷினுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா என்ட்ரி இருக்கும், எக்ஸிட் இருக்கும். என்ட்ரின்னா என்னென்னா ஜஸ்ட்டு அது ஒரு ஸ்டேட், அதுக்குள்ளே இருக்க நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் அதனுடைய வேலை தான் வந்து என்ட்ரியில் ஸ்டேட்டில் இருக்கிற வேல்யூ. எக்ஸிட் ஸ்டேட்டில் என்ன ஆகும்னா எக்ஸிட் பார்ட்டில் ஜஸ்ட்டு அந்த எக்ஸிட் போர்ஷனில் நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி வந்து இருக்கோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ட்ரான்சிஷன்னா என்னென்னா ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அண்ட் அனதர், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுதுங்க இல்லையா உங்களுடைய ஃப்ளோ, அதை தான் வந்து நம்ம வந்து ட்ரான்சிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா நீங்கள் ட்ரான்சிஷன் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப்லாம் வந்து பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஸ்டூடியோலேயே வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இட் கெனாட் பி ட்ராக்டு ஃப்ரம் த ஆக்டிவிட்டிஸ் பேனல், இட் இஸ் ஜென்ரேட்டட் வென் யூ லிங்க் ஒன் ஸ்டேட் டு அன் அனதர் ஸ்டேட். நீங்கள் ஒரு ஸ்டேட் ஆக்டிவிட்டியை இன்னொரு ஸ்டேட் ஆக்டிவிட்டியோட கனெக்ட் பண்ணிங்கன்னா ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி டிசைனரில் பார்த்தீங்கன்னா வந்து மூணு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் இருக்குது. இருங்க நான் ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி வந்து ஓப்பன் பண்ணி இங்கே காட்டுறேன். ஸோ அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்டேட் மிஷின் ட்ராக் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்டேட் ஆக்டிவிட்டி
இன்னொரு ஸ்டேட் ஆக்டிவிட்டி நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டேட்டோட கனெக்ட் பண்ணோடனே டி ஒன்ற ட்ரான்சிஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ டி ஒன் நான் இந்த வந்து ஸ்டேட்டு இருங்க நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டார்ட் நோடோட. இன்னொரு ஃபைனல் ஸ்டேட்டு நான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன், நான் அதை ரீநேம் பண்ணிடுறேன் ஸ்டேட் ஒன் ஸ்டேட் டூன்ட்டு, ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ரீநேம் பண்ணிடுறேன், ஸ்டேட் ஒன் ரீநேம் பண்ணிக்கிறேன், இது ஸ்டேட் டூ ரீநேம் பண்ணிட்டேன் ஸ்டேட் டூன்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்சிஷன் பாருங்கள், டெஸ்டினேஷன் வந்து ஸ்டேட்னு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ டி ஒன் கிளிக் பண்ணுறேன், ஸ்டேட் ஒன் சோர்ஸ், டெஸ்டினேஷன் வந்து ஸ்டேட் டூ, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே மேண்டேட்ரி இல்லை, நீங்கள் ட்ரிகரோ கண்டிஷனோ ஆக்ஷனோ கொடுக்கணும்னு மேண்டேட்ரி இல்லை. ஸோ இந்த ஒரு டிசைன் தான் வந்து உங்களுக்கு நான் ஸ்டுடியோவில் இப்போ காமித்தேன் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக. ஸோ இது வந்து ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்டேட்டில் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் ஆகும், அதுதான் வந்து நம்ம ட்ரான்சிஷன் சொல்லுவோம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி டிசைனர் இந்த மூணு தான், ட்ரிகரு கண்டிஷன் ஆக்ஷன். ஸோ இந்த மூணு டெர்மினாலஜிஸ் தான் நம்ம வந்து ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி டிசைனரில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது நான் உங்களுக்கு முன்னாடியே காட்டின மாதிரி தான், நீங்கள் ஸ்டேட்டு லிங்க் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்டேட் ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி டிசைனர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் இது லிங்க் பண்ண உடனே ரெண்டு ஸ்டேட்டையும் லிங்க் பண்ண உடனே ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ ட்ரிகரிங் ஆக்டிவிட்டினா என்னென்னா இட் காசஸ் ட்ரான்சிஷன் டு அக்கர், ட்ரான்சிஷன் நடக்கிறதுக்கு வந்து காரணமாக இருக்கிறது வந்து இந்த ட்ரிகர்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு அசைன் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு இன்புட் டயலாகாக இருக்கலாம், எது வேணாலும் வந்து இந்த ட்ரிகர் ஆக்டிவிட்டியில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இஷ்யூ என்னென்னா, நீங்கள் இங்கே கண்டிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அது கண்டிப்பாக ட்ரூவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே வந்து பாட் போவோம். அதுக்கப்புறம் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உடனே ஆக்ஷன் பார்ட் வந்து பாட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. ட்ரூவாக இருந்ததுன்னா என்ன பண்ணுன்னா எக்ஸிக்யூட்ஸ் ஆக்டிவிட்டி இன் எக்ஸிட் ஸ்டேட், எக்ஸிட் ஸ்டேட்டில் இருக்க ஆக்டிவிட்டியை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு தான் ஆக்ஷன் பார்ட்டில் இருக்க ஆக்டிவிட்டி வந்து பாட் வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணும். நீங்கள் நார்மலாக வந்து நம்ம சீக்வன்ஸ்லேயோ ஃப்ளோ சார்ட்லேயோ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து ட்ரூ ஃபால்ஸ் ஆட உடனே அது கீழே இருக்க ஆக்டிவிட்டி வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் வந்து பாட் எக்ஸிக்யூட்ஸ் த ஆக்டிவிட்டி இன் எக்ஸிட் ஸ்டேட் அண்ட் தென் எக்ஸிக்யூட்ஸ் ஆக்டிவிட்டி இன் ஆக்ஷன் கண்டெய்னர். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா திருப்பி ட்ரிகருக்கே போயிடும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் வந்து இந்த வந்து ஜஸ்ட்டு லூப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கண்டிஷன் வந்து கண்டிப்பாக ட்ரூவாகவே இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் வந்து பாட் வந்து நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷனுக்கே வந்து மூவ் ஆகும். அப்படி ஃபால்ஸாக இருந்ததுன்னா இது கீப் ஆன் வந்து ஜஸ்ட்டு திரும்ப திரும்ப வந்து ட்ரிகர் ஆக்டிவிட்டிக்கே வந்து கண்ட்ரோல் போயிட்டே இருக்கும் ட்ரூ ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுதான் வந்து அந்த கண்டிஷனு. ஆக்ஷன்றது ஜஸ்ட் நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ், நம்ம ஆக்டிவிட்டி நம்ம ட்ராப் பண்ணுறது அந்த ஆக்ஷன் பார்ட்டில் வந்து எந்த ஆக்டிவிட்டி வேணாலும் ட்ராப் பண்ணலாம், அதுதான் வந்து ஜஸ்ட்டு ஆக்ஷனு. அது எப்போ எக்ஸிக்யூட் ஆகுனா எக்ஸிட் ஸ்டேட் ஆனதுக்கப்புறம். இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஸ்டேட் கேன் ஹேவ் ஒன்லி ஒன் அன்கண்டிஷனல் ட்ரான்சிஷன் தட் ஹேஸ் நோ ட்ரிகர். அதாவது நீங்கள் ரெண்டு ட்ரிகரும் இல்லாமல் கண்டிஷனும் இல்லாமல் வந்து ரெண்டு ஸ்டேட் இருக்க முடியாது. அதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், ஜஸ்ட் ஒரு ரிமெம்பர் பாயிண்ட்டான்ற ஞாபகம் வச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்டேட் ஆக்டிவிட்டி கனெக்ட் பண்ணிட்டோம், எந்த வேலிடேஷன் எரரும் இப்போ இல்லை, எந்த வேலிடேஷன் எரரும் இல்லை. இப்போ நான் ஒரு செல்ஃப் ட்ரான்சிஷன் பண்ணேன், அதாவது இந்த ஸ்டேட்டுக்கே ட்ரான்சிஷன் கனெக்ட் பண்ணிவிட்டேன், அங்கேயும் வந்து எந்த ட்ரிகரும் இல்லை கண்டிஷனும் இல்லை, இந்த மாதிரி இருக்க முடியாது. இங்கே ஸ்டேட்னால் ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் ட்ரிகரும் இல்லாமல் கண்டிஷனும் இல்லாமல் வந்து இருக்க முடியும். இன்னொரு ட்ரான்சிஷன் வந்து எப்போ அது கனெக்ட் ஆகிடுச்சோ அந்த ஸ்டேட்டில் வந்து திருப்பி கண்டிஷனும் இல்லாமல் ட்ரிகரும் இல்லாமல் வந்து இருக்காது, வேலிடேஷன் எரர் தான் த்ரோ பண்ணும். ஸோ அந்த வேலிடேஷன் எரர் தான் வந்து நாங்கள் வந்து பவர் பாயிண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், எ ஸ்டேட் கேன் ஹாவ்
only one unconditional transition that has no trigger. So just the entry point of fail வந்து உங்களுக்கு வந்து கேட்கலாம். அதனால தான் வந்து இது ஜஸ்ட் ஒரு ரிமெம்பர் பாயிண்ட்டாக வந்து போட்டிருக்கேன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷேர்டு ட்ரான்சிஷன். இங்கே ஆட் ஷேர்டு ட்ரிகர் ட்ரான்சிஷன் இருக்குது. ஷேர்டு ட்ரான்சிஷன்னா வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு காமன் ட்ரிகரை வந்து ரெண்டு ஸ்டேட்டோட ட்ரான்சிஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் ஷேர்டு ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ட்ராப் டவுன் இருக்கும். ஆட் ஷேர்டு ட்ரிகர் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஸ்டேட், ஸ்டேட் ஒன், ஸ்டேட் டூ. ஸோ ரெண்டு ஸ்டேட்டுமே வந்து ஒரே ட்ரான்சிஷனே வந்து ஷேர் பண்ணலாம். பட் ஆனால் கண்டிஷன் வந்து யூனிக்காக இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான். ஷேர்டு ட்ரான்சிஷனில் வந்து நீங்கள் ஒரே ட்ரிகர் வந்து ரெண்டு ட்ரான்சிஷனும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கண்டிஷன்ஸ், யூஸ் பண்ணுற கண்டிஷன்ஸ் வந்து யூனிக்காக இருக்கணும். ஃபைனல் ஸ்டேட் ஆக்டிவிட்டி டிசைனர். ஃபைனல் ஸ்டேட் ஆக்டிவிட்டி டிசைனர் வந்து ஜஸ்ட் இது ஒரு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகிற ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். இதில் என்ட்ரி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸிட் இல்லை. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஃபைனல் ஸ்டேட்டில் எக்ஸிட் ஸ்டேட் இல்லை, ஒன்லி என்ட்ரி ஸ்டேட் மட்டும்தான். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு போகலாம். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ரியல் டைம் சினாரியோஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிராஃபிக் சிக்னல் ஸ்டேட்டு. ஸோ நம்ம டிராஃபிக் சிக்னல் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரெட்டு, கிரீன், எல்லோ இதுதான் இருக்கும். நான் இந்த சிக்னல் ஸ்டேட் அவுட்புட்டில் வந்து அது என்னென்ன மெசேஜ் பாக்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணுன்றது வந்து நான் இங்கே அவுட்புட்டாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் மூணு ஸ்டேட் தான் இருக்குது. இனிட் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்து ரெட் சிக்னல், அது வந்து இனிஷியலைசேஷன் ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் க்ரீன் சிக்னல், கடைசியாக இருக்கிறது வந்து ஃபைனல் ஸ்டேட் ஆரஞ்ச் சிக்னல். ஸோ இந்த மூணு ஸ்டேட் ஆக்டிவிட்டி தான் வந்து நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெட்டு, க்ரீன், ஆரஞ்ச். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், ரெட் சிக்னல் ஃப்ளாஷிங். அது எங்கே ஆகுதுன்னா என்ட்ரி ஸ்டேட்டில் வந்து நான் ஒரு டைமர் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிளுக்கு வந்து வேல்யூ வந்து ஜீரோ கொடுத்துட்டேன். பாட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெசேஜ் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும், ரெட் சிக்னல் ஃப்ளாஷிங். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்ஸ் ஏற்கனவே சொன்னது தான், ட்ரான்சிஷனோட கண்டிஷன் ட்ரூ ஆனால் பாட் எந்த ஆக்டிவிட்டி ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம், எக்ஸிட் ஸ்டேட்டில் இருக்க ஆக்டிவிட்டி தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்ஷன் கண்டெய்னர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. டைமர் வேரியபிள் ஜீரோ வச்சிட்டேன். பாட் ரன் பண்ணிங்கன்னா இது ரெட் சிக்னல் ஃப்ளாஷிங் டிஸ்பிளே ஆகும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் டு க்ரீன் சிக்னல் ட்ரான்சிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் டைமர் கிரேட்டர் தென் 10 வச்சேன், அங்கே ஜீரோ வச்சேன். ஸோ இது ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எவ்ரி டைம் திருப்பியும் ட்ரிகருக்கே போயிட்டு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் 10 வர வரைக்கும். ஸோ 10 வந்து கிரேட்டர் தென் 10 ஆகிடுச்சுன்னா டைமர் வேல்யூ, அப்போ வந்து என்ன ஆகும், உடனே ஆக்ஷன் இல்லை பாட்டில் இருக்க மெசேஜ் பாக்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. கண்ட்ரோல் எங்கே ஃப்ரெண்ட்ஸ் போவோம், எக்ஸிட் ஸ்டேட்டில் இருக்க மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் பாட்டுக்கு வரும். ஸோ இது ஏற்கனவே ஆன மாதிரி தான், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் ட்ரிகருக்கு வந்து திருப்பி திருப்பி வந்து கண்ட்ரோல் போயிட்டே இருக்கும். டைமரோட வேல்யூ 11 வர்ற வரைக்கும் வந்து அந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ட்ரூ ஆகிடுச்சுன்னா ஸோ கண்ட்ரோல் இப்போ எங்கே வரும், எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ எக்ஸிட்டிங் ஃப்ரம் ரெட் சிக்னல், இந்த மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் தான் மூவிங் டு க்ரீன் சிக்னல்ன்ற மெசேஜ் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ரெட் சிக்னல் ஃப்ளாஷிங், அதுக்கப்புறம் எக்ஸிட்டிங் ஃப்ரம் ரெட் சிக்னல் டிஸ்பிளே ஆகும், அதுக்கப்புறம் மூவிங் டு க்ரீன் சிக்னல் அப்படின்ற மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே எக்ஸாக்ட் தான் வந்து க்ரீன் சிக்னல் ஸ்டேட்லையும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். நடுவில் இருக்கிறதா க்ரீன் சிக்னலு. ஸோ இது வந்து ஸ்விட்ச் டு க்ரீன் சிக்னல் ட்ரான்சிஷனு, நான் அப்படி ரீநேம் நேம் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்களும் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு க்ரீன் சிக்னல் ஸ்டேட்டுக்கு வந்து ஃபைனல் ஸ்டேட்டோட கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கும் அகைன் நான் டைமர் வந்து ஜீரோ பண்ணிட்டேன். க்ரீன் சிக்னல் ஃப்ளாஷ் ஆனதுக்கப்புறம் ஃப்ளாஷ் ஆகும்போது அகைன் நான் டைமர் ஜீரோ பண்ணிட்டேன். சேம் அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எக்ஸிட்டிங் ஃப்ரம் க்ரீன் சிக்னல் கண்டிஷன் வந்து ஸ்விட்சிங் டு ஆரஞ்ச் சிக்னல் அப்படின்ற ஒரு ட்ரான்சிஷன் வந்து கனெக்ட் பண்ணுறேன் ஃபைனல் ஸ்டேட்டோட. அதில் பார்த்தீங்கன்னா டைமர் அகெயின் அதே சேம் கண்டிஷன் தான், டைமர் கிரேட்டர் தென் 10 இருந்ததுன்னா வந்து க்ரீன் சிக்னல்லேருந்து எக்ஸிட் ஆகிடும் பாட்டோட கண்ட்ரோல். ஸோ எக்ஸிட் ஆகிட்டு
மூவிங் டு ஆரஞ்ச் சிக்னல் அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கண்டிஷன் வந்து ட்ரூவாக ஃபால்ஸ் இருந்ததுன்னா திருப்பியும் வந்து கண்ட்ரோல் வந்து எங்கே போகும்னா அசைனுக்கே போகும், ட்ரிகருக்கே போகும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் வந்து எக்ஸிட்டுக்கு வந்து எக்ஸிட்டில் இருக்க ஆக்டிவிட்டியை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் கண்டெய்னருக்கு போவோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்ச் சிக்னல் ஃப்ளாஷிங் அப்படின்ற ஒரு மெசேஜ் பாக் டிஸ்பிளே ஆகும் ஃபைனல் ஸ்டேட்டில். ஃபைனல் ஸ்டேட்டில் என்ட்ரி மட்டும்தான், எக்ஸிட் இல்லை. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான், ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சிக்னல் வந்து சிம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம், என்ட்ரி எக்ஸிட் ஒரு வளைய மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்ட்ரி எக்ஸிட்டுக்கான ஸ்டேட்டு. இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனல் ஸ்டேட்டு மூணு ஸ்டேட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், அதனுடைய அவுட்புட் தான் வந்து நான் இங்கே வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும், ஃபஸ்ட்டு மெசேஜ் பாக்ஸ் வந்து ரெட் சிக்னல் ஃப்ளாஷிங் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இது வந்து என்ட்ரியில் இருக்குது, இனிஷியல் ஸ்டேட்டில் ரெட் சிக்னலில் என்ட்ரியில் இருக்குது. டைமர் வந்து ஜீரோ, ரெட் சிக்னல் ஃப்ளாஷிங்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் எங்கே போகணும்னா ஸ்விட்சிங் டு க்ரீன் சிக்னல், இங்கே போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டி எக்ஸிக்யூட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸிட்டுக்கு வந்து எக்ஸிட்டிங் ஃப்ரம் ரெட் சிக்னல் இந்த ஆக்டிவிட்டி வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு, ட்ரூ ஆனதுனால வந்து எக்ஸிட் ஸ்டேட்டில் இருக்க ஆக்டிவிட்டி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது பாட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா ஆக்ஷன் பார்ட்டில் இருக்க ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுது, மூவிங் டு க்ரீன் சிக்னல். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஃப்ளோ ஈஸியாக இப்போ நேவிகேட் ஆகுறது தெரியும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் சிக்னலுக்கும், க்ரீன் சிக்னல் ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி கண்டிஷன் செக் பண்ணும். ஸ்விட்சிங் டு ஆரஞ்ச் சிக்னல் ட்ரான்சிஷன் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். எக்ஸிட்டிங் ஃப்ரம் க்ரீன் சிக்னல்ற மெசேஜ் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகே கொடுத்ததுக்கப்புறம், ஏன்னா கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சாங்க. இப்போ திருப்பி இன்னொரு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மூவிங் டு ஆரஞ்ச் சிக்னல், அதுதான் ஆக்ஷன் பார்ட்டில் இருக்கிறது. ஃபைனலாக ஆரஞ்ச் சிக்னல் ஃப்ளாஷிங். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி வந்து நேவிகேட் ஆகுதுன்றது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இன்னும் அதுவும் ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான், ஏடிஎம் மிஷின் வச்சு ஒரு கான்செப்ட். ஸோ ஏடிஎம் கார்டுக்கு போடுறீங்க, ஏடிஎம் மிஷின் வந்து கார்டு ரீட் பண்ணுது, ரீட் பண்ணிவிட்டு கார்டு ஸ்கேன்ட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்ன்ட்டு வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் 1000 ருபீஸ் நோட்டு கீழே வந்து எதனா அமௌண்ட் என்டர் பண்ணிங்கன்னா ஏடிஎம் மிஷின் வந்து 1000 ருபீஸ் இல்லை, 1000 ருபீஸுக்கு மேலே என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து த்ரோட் பண்ணோம். இது நான் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டுன்ட்டு ரீனேம் பண்ணிக்கிறேன். ஸோ நீட் ஸ்டேட், டிரான்சாக்ஷன் ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட். இன்கேஸ் 40,000 மேலே நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா வந்து எக்ஸிடட் அமௌண்ட் 40,000 மட்டும்தான் அலௌடு ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ கிளிக் பண்ணேன், ட்ரை 10,000 ருபீஸில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வித்ட்ராவல் அமௌண்ட்டுன்றது என்னென்னா ஜஸ்ட்டு நான் இங்கே வந்து இனிட் ஸ்டேட்டில் வந்து டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டில் வித்ட்ராவல் அமௌண்ட்டுன்ற இன்புட் டயலாக் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய வேரியபிள் தான் வந்து வித்ட்ராவல் அமௌண்ட். அந்த அமௌண்ட்டு 40,000 மேலே இருந்ததுன்னா டிரான்சாக்ஷன் லிமிட் பர் டே 40,000 தான் அப்படின்ற ஒரு அலர்ட் மெசேஜ் வச்சுருக்கேன். 1000 ருபீஸ் கம்மியாக இருந்ததுன்னா அங்கே ஒரு அலர்ட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்டர் த அமௌண்ட், ரீடிங் ஏடிஎம் கார்டு, இனிட் ஸ்டேட்டில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பாக்ஸ் தான், எக்ஸிட்டிங் ஃப்ரம் ரீடிங் ஸ்டேட், கார்டு ஸ்கேன்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, பாட் மூவ்ஸ் டு டிரான்சாக்ஷன் ஸ்டேட். ஸோ இப்போ வந்து இனிட் ஸ்டேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அங்கே எந்த கண்டிஷன்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நம்ம மெசேஜ் பாக்ஸ் மட்டும்தான் வந்து இனிட் ஸ்டேட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ டிரான்சாக்ஷன் ஸ்டேட் வர ஓகே கொடுக்குறேன். டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டில் என்ட்ரி ஸ்டேட்டில் வந்து இன்புட் டயலாக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 600 என்டர் பண்ணுறேன், ஏடிஎம் ஆஸ் ஒன்லி 1000 ருபீஸ் அப்படின்ட்டு எனக்கு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே கட்டுது, ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு திருப்பி நான் வந்து 60,000 என்டர் பண்ணுறேன், ஓகே. டிரான்சாக்ஷன் லிமிட் பெர் டே இஸ் 40,000, ப்ளீஸ் என்டர் த அமௌண்ட் லெஸ்ஸர் தென் 40,000. ஸோ நான் இப்போ வந்து 40,000 கீழே ஒரு அமௌண்ட் என்டர் பண்ணுறேன், 10,000 அப்படின்ட்டு என்டர் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன்.
அமௌண்ட் டிஸ்பர்ஸ்ட், ப்ளீஸ் டேக் இட். ஸோ இந்த ஏடிஎம் மிஷின் கான்செப்ட் தான் இப்போ நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரான்சிஷன் வந்து இனிட் ஸ்டேட்டில் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பாக்ஸ் தான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோ, உங்களுக்கு காமிக்கிறோம் புரியறதுக்காக. வேறு எதுவுமே நம்ம இங்கே யூஸ் பண்ணல, கண்டிஷனோ எதுவுமே யூஸ் பண்ணலை இனிட் ஸ்டேட்டில். ஜஸ்ட்டு ரெண்டு மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ட்ரி எக்ஸிட்டில். அதே மாதிரியே ட்ரான்சிஷன் வந்து ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி இருக்க ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி டிசைனரும் ஓப்பன் பண்ணுறேன், ரெண்டு ஸ்டேட் கனெக்ட் ஆகுது. அங்கே கண்டிஷன்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. ஸோ கண்டிஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும்லாம் இல்லை, மேண்டேட்ரி கிடையாது. ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பாக்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம், கார்ட் ஸ்கேன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு. ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட், ஸோ எந்த கண்டிஷனும் யூஸ் பண்ணல அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட், ஃபைனலாக கார்ட் ஸ்கேன் சக்ஸஸ்ஃபுல்லி, அதுதான் எக்ஸிட் ஸ்டேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மட்டும்தான் ஆக்ஷன் பாட்டுக்கு வரும். ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டில் தான் வந்து இன்புட் டயலாகில் வித்ட்ராவல் அமௌண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன், யூசர் என்ன வேல்யூ யூஸ் பண்ணுறாரோ. ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி டிசைனர் நம்பர் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நீங்கள் ஜஸ்ட்டு இன்னொரு ஸ்டேட்டோ ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி டிசைனர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு இப்போது பாருங்கள், செல்ஃப் ட்ரான்சிஷன் நான் கனெக்ட் பண்ணுறேன், இதே ஸ்டேட்டு இப்போ நான் அதுக்கே கனெக்ட் பண்ணினோம், ஒரு ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி டிசைனர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி டிசைன் ஜென்ரேட் ஆகிடுச்சு. நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் டெலீட்லாம் பண்ண முடியாது, வெளியில் வந்து நீங்கள் அந்த T1ன்றது நீங்கள் எதை ஜென்ரேட் பண்ணிங்களோ அதை கிளிக் பண்ணி ஹைலைட் பண்ணி டெலீட் கொடுத்தீங்கன்னா வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இன்னொரு ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி டிசைனர் வந்து அதே மாதிரியே நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், அதே டிஸ்பர்ஸ் அமௌண்ட் எக்ஸிட், இன்கேஸ் அமௌண்ட் 40,000 மேலே வந்து என்டர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக வந்து ஒரு ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி டிசைனர் வந்து செல்ஃபாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ட்ரை 1,000 rupees இந்த ஆக்டிவிட்டி ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி டிசைனர் கிளிக் பண்ணிங்கன்னா வித்ட்ராவல் அமௌண்ட் லெஸ் தென் 1,000 இருந்தால்னா ஏடிஎம் ஆஸ் ஒன்லி 1,000 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். அந்த கண்டிஷன் தான் வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம், ட்ரை 1,000 rupees அப்படின்ற ஒரு ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி டிசைனரில். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மெசேஜ் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போவோம், எக்ஸிட் ஸ்டேட்டில் எதுவுமே இல்லை. ஸோ டைரெக்டாக இது வந்து டிஸ்பிளே பண்ணிவிடும். இங்கே டிஸ்பர்ஸ் அமௌண்ட் எக்ஸிட்ஸ் இந்த ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி டிசைனரில் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் அமௌண்ட் கிரேட்டர் தென் 40,000 இருந்ததுன்னா அலர்ட் காமிக்கும், ட்ரான்சாக்ஷன் லிமிட் வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு, 40,000 மட்டும்தான் பெர் டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் காமிக்கும். ஸோ அதுக்காக வந்து டிஸ்பர்ஸ் அமௌண்ட் எக்ஸிட் அப்படின்ற ட்ரான்சாக்ஷன். ஃபைனலாக வந்து ஃபைனல் அமௌண்ட்டு, நீங்கள் வித்ட்ராவல் அமௌண்ட்டு 1,000 மேலேயும் இருந்து வித்ட்ராவல் அமௌண்ட் 40,000 கீழேயும் இருந்ததுன்னா வந்து ஜஸ்ட்டு அமௌண்ட் டிஸ்பர்ஸ்ட், ப்ளீஸ் டேக் இட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுவும் வந்து கெஸ்ஸிங் கேமுக்கு வந்து ஈக்குவலான ஒரு எக்ஸாம்பிள் தான், பட் ரியல் டைமாக இருக்கணுன்றதுக்காக வந்து ஏடிஎம் கான்செப்ட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இனிட் ஸ்டேட்டில் மெசேஜ் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி டிசைனில் கண்டிஷனோ ட்ரிகரையோ நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை. இனிட் ஸ்டேட்டுக்கு முடித்ததுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டு, ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா இன்புட் டயலாகில் வித்ட்ராவல் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிக்கிறோம், ட்ரை 1,000 rupees அப்படின்ற ஒரு ட்ரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டியில் வித்ட்ராவல் அமௌண்ட் லெஸ் தென் 1,000 இருந்தால் மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணுது, ஏடிஎம் எஸ் ஒன்லி 1,000 rupees அப்படின்ட்டு. ஸோ அதை தான் வந்து இங்கே கண்டிஷன் இல்லைன்றது தான் வந்து நீங்கள் வந்து திருப்பி ஒரு முறை ரன் பண்ணி பாருங்கள், இதே மாதிரி எக்ஸாம்பிள் ரன் பண்ணி நானும் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எப்படி இது மெசேஜ் பாக்ஸ் வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு வருதுன்னு தெரியும், ரீடிங் ஏடிஎம் கார்டு எக்ஸிட்டிங் ஃப்ரம் ரீடிங் ஸ்டேட். ஸோ கார்டு ஸ்கேன் சக்ஸஸ்ஃபுல்லி பாட் மூவ்ஸ் டு ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட். இப்போ வந்து நான் அமௌண்ட் எதனா என்டர் பண்ணுறேன், ஸோ 50,000 rupees, ட்ரான்சாக்ஷன் லிமிட் பர் டே இஸ் 40,000, எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்றது ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போது நான் 5,000 rupees அமௌண்ட் டிஸ்பர்ஸ்டு, ப்ளீஸ் டேக் இட். ஸோ இப்போ இதை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேட் மிஷின்ற ஒரு கான்செப்ட் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ட்ரை 1000 ருபீஸில் தான் வந்து நம்ம அந்த கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம். திருப்பி வேணால் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து வித்ட்ரால் அமௌண்ட் லெஸ் தென் 1000ன்ற கண்டிஷன் வந்து ட்ரை 1000 ருபீஸ் ட்ரான்சேக்ஷன் ஆக்டிவிட்டி டிசைனரில் தான் கொடுத்துருக்கோம். அது செல்ஃப் ட்ரான்சேக்ஷன் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கே திருப்பி வந்துடும் கண்ட்ரோல் ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டுக்கே வந்துடும். அதனால தான் செல்ஃப் ட்ரான்சேக்ஷனாக கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன், இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து சேம் கான்செப்ட் தான். இனிட் ஸ்டேட்டில் வந்து மெசேஜ் பாக்ஸில் அல்ல ரேண்டம் நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ அந்த ரேண்டம் நம்பர் வந்து 1 to 50 வந்து அந்த ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸ்மாலர் இன்கேஸ் நீங்கள் யூசர் இன்புட்டுக்கிட்ட கேட்கும், நீங்கள் ஒரு நம்பர் என்டர் பண்ணுங்கன்ட்டு ரெண்டும் கம்பேர் பண்ணுவோம், நீங்கள் என்டர் பண்ண நம்பரும் ரேண்டம் நம்பரும். இப்போ நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன், ரன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதில் என்ன இருக்குதுன்னு. இப்போ நம்ம ஏடிஎம் கார்டு பார்த்தோம்ல, சேம் எக்ஸாம்பிள் தான், பட் வந்து ரேண்டம் நம்பர் வச்சு ஜென்ரேட் பண்ணோம். இப்போ நம்ம ரன் பண்ணியாச்சு, ரேண்டம் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ யூசர் இன்புட் கிட்லேருந்து அந்த ரேண்டம் நம்பர் கரெக்டான்றதுக்காக கேட்குறோம். இப்போ 40 ஓகே கிளிக் பண்ணுறேன். ஓகே கிளிக் பண்ண உடனே ட்ரை ஸ்மாலர் நம்பர், அப்போது ஜென்ரேட் ஆன ரேண்டம் நம்பர் வந்து 40க்கு கம்மி. 30 கிளிக் பண்ணுறேன், ட்ரை பிக்கர் நம்பர், அப்போது 30க்கு மேலே. 35 கிளிக் பண்ணுறேன், ட்ரை ஸ்மாலர் நம்பர். ஸோ 32-35 தான் இப்போது. 33 கிளிக் பண்ணுறேன், ட்ரை ஸ்மாலர் நம்பர். ஸோ 32 போடுறேன், ஓகே கரெக்ட் நம்பர் மேட்ச்டு. ஸோ இப்போ ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா வந்து சேம் கான்செப்ட் தான். நம்ம ஏடிஎம்மில் என்ன பார்த்தோமோ ட்ரை ஸ்மாலர் ட்ரை பிக்கர் ரெண்டு ட்ரான்சேக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இனிட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ரேண்டம் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணி 1 to 50 வந்து ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ரேண்டம் டாட் நெக்ஸ்ட்டு அப்படின்ற ஃபங்க்ஷன், ரேண்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டுன்ற ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி 1 to 50 இருக்க நம்பர் ஜென்ரேட் பண்ணுறோம். எக்ஸிட்டில் நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ அது வந்து இனிட் ஸ்டேட் வந்து ப்ராசஸ் ஸ்டேட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி டிசைனர் கிளிக் பண்ணால் எதுவுமே இல்லை, ட்ரிகர் இல்லை, கண்டிஷன் இல்லை, ஆக்ஷன் பார்ட்லேயே வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ அது ஜஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளேக்கு பண்ணி காட்டுறேன் என்ன இருக்குன்ற இனிட் ஸ்டேட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அகைன் ஒரு இன்புட் டயலாகு, அந்த இன்புட் டயலாகில் வந்து யூசர் என்ன என்டர் பண்ணுறாரோ ஒரு வேரியபிளில் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் யூசர் இன்புட்டுன்ற வேரியபிளில். அகைன் இங்கே எக்ஸிட் ஸ்டேட்டில் வந்து எதுவுமே இல்லை, எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை. மூணு ட்ரான்சிஷன் ஆக்டிவிட்டி டிசைனர் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்மாலர், இதுக்கே நான் செல்ஃப் ட்ரான்சிஷன் பண்ணிட்டேன். அப்படின்னு ட்ரை பிக்கர், அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்ட் நம்பர், அது வந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ ட்ரை ஸ்மாலர்னால் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் யூசர் இன்புட்டு யூசர் என்டர் பண்ணது வந்து ரேண்டம் நம்பரோட அதிகமாக இருந்ததுன்னா வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஸ்மாலர் நம்பர் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த ட்ரான்சேக்ஷனுக்காக வந்து ட்ரை ஸ்மாலர். ட்ரை பிக்கர்னால் வந்து இன்கேஸ் யூசர் இன்புட் வந்து ரேண்டம் நம்பர் வந்து அதிகமாக இருந்ததுன்னா, யூசர் இன்புட் வந்து கம்மியாக இருந்ததுன்னா வந்து ட்ரை பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கும். அதுக்கு தான் வந்து இந்த ரெண்டு ட்ரான்சேக்ஷன் ஆக்டிவிட்டி டிசைனர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இன் கரெக்ட் நம்பர் மேட்ச் ஆகிடுச்சுன்னா வந்து யூசர் நம்பர் ஈக்குவல் டு ரேண்டம் நம்பர், ரெண்டுமே கரெக்டாக வந்ததுன்னா வந்து கரெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணிடும் கரெக்ட் நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஃபைனல் ஸ்டேட்டில் வந்து நம்ம கரெக்ட் நம்பர் மேட்ச் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ரன் பண்ண உடனே வந்து டிஸ்பிளே ஆச்சு. ஸோ இப்போ வந்து இந்த நம்ம மூணு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் ஸ்டேட் மிஷின்லே. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஸ்டேட் மிஷினு, கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.